காலையில ஏஞ்சோனே வேலைக்கு போக தோணவே மாட்டேது. இந்த ஜிம்முக்கு வேற கிளம்பி போகணுமா இப்படிலாம் உங்களுக்கு தோணுது. ஆனால் எப்பயும் மோட்டிவேட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ நம்ம 6 tips டு ஆல்வேஸ் ஸ்டே மோட்டிவேட்டட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாமே நம்ம உடனே ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் பாயிண்ட் நம்பர் 1. டிசிப்ளின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் மோட்டிவேஷன். என்னதான் நமக்கு முந்தின நாள் நிறைய வேலை இருந்தாலும், ஏதோ ஒரு பிரச்சனைனால நம்ம நைட்டு லேட்டாக தூங்கியிருந்தாலும், காலையில் ஏஞ்சு நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, டயர்டாக இருக்கு, இல்லை எனக்கு வேலைக்கு போக தோணலை, நான் ரொம்ப சோகமாக இருக்கேன், இந்த மாதிரி நொண்டி சாக்கெல்லாம் சொல்லாமல் 6 மணி எந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, உடனே ஏஞ்சு கிளம்பி வேலைக்கு போயிடணும். தட் இஸ் கால்ட் டிசிப்ளின். ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு, சே இன்னைக்கு நிறைய வேலை, ரொம்ப டயர்டாக இருக்கு, ஸோ தட் சும்மா உட்காந்து டிவி மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காம 5 மணி ஆயிடுச்சுன்னா உடனே கிளம்பி ஜிம்முக்கு போகிறோம், பார்த்தீங்களா, அது டிசிப்ளின். ஸோ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், நம்மளோட மூட் எப்படி இருக்கு, அதை நம்ம பொருட்படுத்தாமல் இந்த டைமில் இந்த வேலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா உடனே போய் சேரும்ல, அதுதான் டிசிப்ளின். ஸோ நமக்கு டிசிப்ளின் தான் எனக்குமே உதவும் மோட்டிவேஷனை விட. நம்பர் 2, 10 minutes மோட்டிவேஷனல் வீடியோ. இது எனக்கு டெய்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் யாராவது 1-2 பேர் இருப்பாங்க. எனக்கு கரெக்டாக எடுத்துகிட்டோம்னா 4 பேர். 1, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, கானர் மெக்ரெகர், கேரி வி, அண்ட் இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஆண்ட்ரூ டைட். ஸோ இவங்களோட வீடியோஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். ஸோ காலையில் ஏஞ்சோனே ஒரு 10 நிமிஷம் இவங்களோட வீடியோ பார்ப்பேன். நல்லா கேட்டுக்கோங்க, வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான் பார்ப்பேன், ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தோன்னா எனக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த 10 நிமிஷத்தில் அவங்களோட இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸ், அவங்களோட வேர்ட்ஸ் இது எல்லாமே கேட்கும் போது எனக்கு பயங்கர மோட்டிவேட் ஆகிடும். உடனே நான் என் வேலையில் போய் ஈடுபட ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் இன்ஸ்பிரேஷன் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களோட வீடியோஸ் யூடியூப்ல ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட ஸ்பீச்சஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த மோட்டிவேஷன் எடுத்துட்டு நீங்கள் உடனே அடுத்து உங்களோட வேலையில் போய் ஈடுபடலாம். பாயிண்ட் நம்பர் 3, கவுண்ட் டவுன் டு 3. இந்த டிப் நான் வேறுமே 3 ways டு கிக் அவுட் ஆர் லேசினஸ்ன்ற வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கவுண்ட் டவுன் டு 3 அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் கரெக்டாக 4 மணி ஆயிடுச்சு, 4 மணி உங்களோட ஜாகிங் டைம், இல்லை ரீடிங் டைம், இல்லை கிட்டார் கிளாஸ் டைம் அப்படின்னு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். ஸோ உங்களுக்கு 4 மணி ஆன உடனே ஆனால் டிவியை விட்டு எந்திரிக்க மனசு வரல அப்படின்னா, நீங்களே உங்கள் மனசுக்குள்ள 3, 2, 1 அப்படின் கவுண்ட் பண்ணிட்டு உடனே அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு என்ன வேலை நீங்க செய்யணுமோ அதுல போய் ஈடுபடணும். சோ இது எப்படின்னா, ஒரு அத்லீட் எப்படி ஒரு ட்ராக்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆபீஷியல் வந்து கான்யூமா கெட் செட் கோ அப்படின்னு சொல்லுவாரோ, அந்த மாதிரி உங்களுக்கே நீங்க இந்த 3, 2, 1 சொல்லி உடனே நீங்க உங்க வேலையில ஈடுபட வைக்கிறீங்க. சோ இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களோட லேசினஸ் கிக் அவுட் பண்ணிட்டு மோட்டிவேட்டடா உங்க ஒர்க்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு. பாயிண்ட் நம்பர் 4, உங்களை அந்த இடத்துல போய் நீங்களே வைங்க. நம்மள நிறைய பேருக்கு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் மட்டும் தாங்க. என்னதான் 5 மணி ஆயிடுச்சு, ஜிம்முக்கு போற டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஜிம்முக்கு போக தோணல, வீட்டுல ரொம்ப லேசினஸ் இருக்கு அப்படின்னா, உங்களோட ஒர்க் அவுட் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்க ஜிம்முக்கு போனாலே போதும், அங்க உள்ள மனுஷங்களை பார்த்து அவங்களா ஒர்க் அவுட் பண்றதை பார்த்து உங்களுக்கே அந்த மோட்டிவேஷன் வந்து உடனே நீங்களும் ஒர்க் அவுட் மோட்டிவேட்டடா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது ஜிம்னு மட்டும் இல்லங்க, உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு தோணாம கூட இருந்திருக்கலாம், பட் ஆனா நீங்க அங்க கிளம்பி உங்க ஆபீஸ்க்கு போனீங்க அப்படின்னாலே உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்றதை பார்த்து உங்களுக்கும் அந்த மைண்ட் செட் வந்துடும், உடனே நீங்க அந்த வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிருவீங்க. சேம் திங் கம்ஸ் டு எனி ஸ்போர்ட்ஸ் பர்சன். அத்லீட், கிரவுண்டுக்கு போகணும்னு தோணல, இன்னைக்கு ரொம்ப லேசினஸா இருக்கு, இருந்தாலும் ட்ரெஸ் போட்டு கிளம்பி கிரவுண்டுக்கு போயிட்டாலே போதும், அங்க கோச்சை பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு மோட்டிவேட்டடா ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணும். நம்பர் 5, நம்மளை சுத்தி உள்ளவங்க எப்பயும் மோட்டிவேட்டடாவும் பாசிட்டிவாகவும் இருந்தா கண்டிப்பா நம்மளும் எப்பயும் செம்ம மோட்டிவேட்டடா இருப்போம். சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் 5 millionaires அண்ட் யூல் பி தி 6th one. சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் 5 fools அண்ட் யூல் பி தி 6th one. இந்த கோட் நம்மள நிறைய பேர் கேட்டிருப்போம். அதாவது நம்ம சுத்தி உள்ளவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்களோ அதே மைண்ட் செட் தான் நமக்கும் வரும்னு நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸா நம்மளை சுத்தி உள்ளவங்க எப்பயும் மோட்டிவேட்டடாவும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருந்தா அதே மைண்ட் செட் தான் நமக்கு வரும். ஸோ அதனால தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம வைஸா சூஸ் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில இன்னும் நிறைய படிகள் ஏற ஏற, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண பண்ண நமக்கு நிறைய பீப்புளோட கனெக்ஷன் வரும். அவங்க எல்லாரையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடாது, ஒரு சில பேர் கூட தான் நம்ம பழகணும். ஏன்னா நம்ம யார் கூட பழகிறோமோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு நிறைய வரும். நம்ம டாக்ஸிக் பீப்புளோட நிறைய பழகணும் அப்படின்னா அதே டாக்ஸிக் கேரக்டர்ஸ், அதே டாக்ஸிக் மைண்ட் செட் தான் நமக்கு வரும். நம்ம பாசிட்டிவ் பீப்புள் கூட பழகணும் அப்படின்னா அவங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் மோட்டிவேட்டட் மைண்ட் செட் நமக்கு வரும். ஸோ இதுக்காக நீங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அவங்களை மறக்க சொல்லலை, அதுவும் தப்பு தான். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும், அவங்க கூட எப்பயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அண்ட் ஆப்வியஸாக நம்ம வளர்ந்து வர வர அப்போ நம்ம மேக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸை நம்ம வைஸாக சூஸ் பண்ணணும். எப்பயுமே மோட்டிவேட்டடாக பாசிட்டிவாக எப்பயும் நல்ல விஷயத்தை பேசுகிற ஃப்ரெண்ட்ஸை நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் அதே ஒரு மைண்ட் செட்டில் செம்ம மோட்டிவேட்டடாக ஒர்க் பண்ணலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு அழுகின ஆப்பிள் பக்கத்தில் எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் வச்சாலும் அது ரெண்டும் ஒட்டி இருக்கும் போது இந்த ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் எப்படி சீக்கிரமாக அழுகுதோ அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி உள்ளவங்க டாக்ஸிக்காக இருந்து நம்ம ஒருத்தவங்க பாசிட்டிவாக இருந்தாலும் அவங்களோட டாக்ஸிசிட்டி நமக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நம்ம எப்பயுமே அலோவ் பண்ணக்கூடாது, எப்பயுமே நம்ம பாசிட்டிவாகவும் மோட்டிவேட்டடாக தான் இருக்கும். ஃபைனல் பாயிண்ட், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 5 tips ட்ரை பண்ணியும் உங்களுக்கு அந்த விஷயத்தில் மோட்டிவேஷனே இல்லை, கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு சுத்தமாக பேஷனே இல்லைன்னு அர்த்தம். நமக்கு பேஷன் ரொம்ப இருக்க விஷயத்தில் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மோட்டிவேஷன் தானாக வரும். ஸோ இதான் உங்கள் கேஸ் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணி உங்களோட பேஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் செம்ம மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. அண்ட் பேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்குது, கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.
பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் வித் நோட்டிபிகேஷன் பெல் ஆன். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். நன்றி, வணக்கம்.